வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் பஸ்டீட் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி. நாளை கொழும்பு அண்மித்த சில பகுதிகளில் 9 மணித்தியாலங்கள் நீர்வெட்டு. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் பொத்துவில் பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பொத்துவில் பகுதியில் 135.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் லோக்கலோய பகுதியில் 111 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பலத்த மழை காரணமாக மட்டக்கிழப்பு, ஆஞ்சநேயபுரம் மற்றும் முராபோடை தமிழ் கிராம சேவையாளர் பிரிவுகளில் 17 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வாழைச்சேனை கோரளை பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அஞ்சுனேயபுரம் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 15 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் 15 குடும்பங்களை சேர்ந்தவர்களும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தெரிவித்தார். அத்துடன் முராவோடை தமிழ் கிராம சேவையாளர் பிரிவில் 2 குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக முராவோடை கிராம உத்தியோகத்தர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மட்டக்களப்பின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். மாத்தறை மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை காலநிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். நேற்று காலை முதல் மாத்தறை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நேற்று காலை தொடக்கம் தொடர்ச்சியான காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் பல பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில், லாகுகல மற்றும் சீமலாண்டு ஆகிய பகுதிகளில் நேற்று காலை முதல் கடும் மழை பெய்து வருகின்றது. இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தால் பயிர் நிலங்கள் அழிவடையக்கூடும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைகின்றார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமார். கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டிருந்த வளிமண்டல குழப்பமானது தற்போது தாளமுக்கமாக வலுவடைந்து இலங்கையின் தெற்காக காணப்படுகின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர தொடங்கியுள்ளது. இந்த தாளமுக்க நிலை காரணமாக இலங்கையின் அநேகமான பகுதிகள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை தொடரும். கிழக்கு, தெற்கு ஓவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும், பொலனறுவை மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இடையிடையே சற்று பலமான காற்றும் வீசக்கூடும். தெற்கு ஓவா கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், மாத்தறை பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி வரை பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடர்பிராந்தியங்களில் ஏற்பட்டுள்ள இந்த தாளமுக்க நிலை காரணமாக யாழ்ப்பாணம், நன்னார், கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டைக்குள்ளான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவது தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேஸ்புக் வலைதளம் இன்று வழமைக்கு திரும்ப உள்ளதாக வெளியான தகவல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போதே தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவின் தலைவரும் ஜனாதிபதி செயலாளருமான ஆஸ்டின் பெர்னாண்டோ இதனை கூறினார். சமூக வலைதளங்கள் தொடர்பில் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கண்டியில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களை கருத்திற்கொண்டு கடந்த புதன்கிழமை முதல் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வதந்திகள் பரவுவதை கவனத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலையாளிகளை மன்னித்துவிட்டதாக ராகுல்காந்தி தெரிவித்த கருத்தை வரவேற்பதாக பேரறிவாளனின் தாயார் அற்புதத்தம்மாள் தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் கட்சியின் தலைவரின் கருத்து தொடர்பில் தமிழக ஊடகங்களுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுக்கு அழுத்தம் வழங்கி பேரறிவாளனை விடுவிக்க வழிவகுக்க வேண்டும் என அற்புதத்தம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளார். என் மகனை நிரபராதியின் விடுதலை செய்ய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். விரைவில் அந்த வழக்கு வருவோன்றாங்க. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி இது போல பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே நல்லதுதான், எல்லா தலைவர்களும் வரவேற்கிறாங்க, அவரோட இந்த கருத்துக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமது தந்தையை கொலை செய்தவர்களை தாமும் தமது சகோதரி பிரியங்காவும் மன்னித்து விட்டதாக ராகுல் காந்தி தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வருபவர்களை விடுதலை செய்வதற்கான சட்ட வழிவகைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாளை கொழும்பை அண்மித்த சில பகுதிகளில் 9 மணித்தியாலங்கள் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. அதற்கமைய கலனி, பியகம, பேலிகுட மற்றும் வத்தல நகரசபை மற்றும் பிரதேச சபைகளுக்குட்பட்ட பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது. இந்த நீர்வெட்டு நாளை காலை 9 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையிலான 9 மணித்தியாலங்கள் அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நீர்வெட்டு திருத்தப் பணிகளுக்காக முன்னெடுக்கப்படும் என சபை மேலும் குறிப்பிடுகின்றது. காங்கேசன்துறை தையிட்டி கிழவன்காடு கிராம மக்கள் காணி விடுவிப்பின் பின்னர் மேல்குடியேறி மீண்டெழும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேல்குடியேற்றத்தின்போது பல சவால்களை எதிர்நோக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலையை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். யாழ் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிழவன்காடு பகுதியில் பருத்தித்துறை தெனியம்மன் கோவில் முகாமைச் சேர்ந்த மக்கள் மேல்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். J250 கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள இந்த கிராமத்தில் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 40 வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. காடு மண்டிய காணிகளை துப்பரவு செய்து குடிசை அமைத்து தங்கியிருந்த வீடுகளை நிர்மாணிக்கும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டுத் திட்டத்திற்கு வழங்கப்படும் 8 லட்சம் ரூபாயிலேயே பலசல கூடத்தையும் அமைக்க வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, மற்றது கரண்ட் வசதி இல்லை, இந்த சரியான கஷ்டங்கள்லான வீட்டுக்கு மாதிரி பத்தாது. அதை தந்ததுக்க மாதிரி இப்படியே மேன்மிச்சமா கட்டிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இளம் முக்கால் பத்தாது, இளம் முக்கால்லாம் தந்திருக்கிறோம். இனி டொய்லெட் வசதி காணாது, கிணறு இல்லை, தண்ணியால் தூரத்தில் தம்பி எடுக்கணும், மின்சார லைட் வசதிகள் இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கே எங்களுக்கு நாங்கள் சமாளித்து கட்டலாம். நிர்மாண பணிகளுக்கான நீரை பெறுவதில் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ள இவர்கள் இந்த கிணற்றிலிருந்து நீரை பெறுவதற்கு முயற்சித்த போதிலும் அது கைகூடவில்லை. குடிநீரானது காங்கேசன் துறையிலிருந்தே இந்த பகுதிக்கு கொண்டுவரப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார வசதி இல்லாத இந்த பகுதியில் நிர்மாண பணிகளுக்கான மின்சாரத்தை மின்பிறப்பாக்கியூடாகவே பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கண்டி ஹந்தான பகுதியில் துப்பாக்கியுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட்டம்பூர் மற்றும் கம்பகாவைச் சேர்ந்த 33, 32 மற்றும் 28 வயதானவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் மூவரும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போன யாழ் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதி மீனவரை தேடும் பணிகள் 4வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் திகதி கடலுக்கு சென்றவர் வீடு திரும்பாத நிலையில் அவரின் படகு மாத்திரம் மாத்தளன் பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. 38 வயதான தேவதாஸ் ஜூலி அலெக்சன் என்ற பெயருடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கையில் மீனவர்களும் ஈடுபட்டுள்ளதுடன் இதுகுறித்து அனைத்து பிரிவினருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எல்பிஜி நவதகல ஷல்யாதில கிராமியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நேற்று கலந்து கொண்டு நாட்டின் தற்போது நிலவும் சூழ்நிலை தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாட்டில் நிலவும் நிலைமைகளை நான் ஒன்றும் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. நான் கடந்த தினங்களில் கண்டியிலேயே இருந்தேன். மகாநாயக்க தேரர் அவர்களே, அங்கு நிலைமை கவலைக்குரியதாக இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் தமது கடமைகளை சரிவர செய்யாமையே இந்த நிலைமை பாரதூரமாக மாறுவதற்கு காரணம். இதனால் மத்திய வங்கியின் முறைகள் மோசடி மறைக்கப்பட்டுள்ளது. முதலாவது சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளமை மறக்கடிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் பொருட்களின் விலையுயர்வு இதயங்களிலிருந்து மழுங்கடிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் நிலவிய பாரிய பிரச்சனைகள் மக்களுக்கு மறந்துவிட்டது. இந்த நாட்டு பிரச்சனைகளை மூடி மறைத்து கண்டி சம்பவத்தினை பாரியதாக்கி மக்களை சிந்திக்க வைத்துள்ளார்கள். சுதந்திர கிண்ண முக்கோண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியுடனான இன்றைய போட்டியில் பொறுப்புணர்ந்து விளையாட எதிர்பார்த்துள்ளதாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜெய்தேவ் உனாகட் கூறுகின்றார். சுதந்திர கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் மின்னொலியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. சுதந்திர கிண்ண கிரிக்கெட் தொடரில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பங்களாதேஷுடனான போட்டியில் தாமதமாக பந்து வீசியமைக்காக இலங்கை அணித்தலைவரான தினேஷ் சந்திமாலுக்கு 2 போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றைய போட்டியின் இலங்கை அணியை திசர் பெரேரா வழிநடத்தவுள்ளார். I think it was a very good chase, to be honest, to chase down. உண்மையில் இலங்கை அணியுடன் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற போட்டியில் பங்களாதேஷ் அணி விளையாடிய விதமானது பாராட்டுதலுக்குரியது. சர்வதேச 20x20 போட்டியொன்றில் 215 ஓட்டங்களை 18 ஆடி கடப்பது என்பது இலகுவானதல்ல. சர்வதேச 20x20 போட்டியொன்றில் வெற்றி தோல்வியை பற்றி கூற முடியாது. எனினும் இன்றைய போட்டியில் பொறுப்புணர்ந்து விளையாட எதிர்பார்த்துள்ளோம். கடந்த போட்டிகளில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணியின் வெற்றிகளை நாம் பொருட்படுத்தவில்லை. எனினும் இரு அணிகளுக்கு எதிராகவும் நடைபெறவுள்ள அடுத்த 2 போட்டிகளும் எமக்கு மிக மிக முக்கியமாகும். எங்களை நிரூபிப்பதற்கான தொடராகவும் இந்த தொடர் அமைந்துள்ளது. கடந்த போட்டிகளில் இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டார்கள். எனினும் பந்துவீச்சில் சில சந்தர்ப்பங்களில் தவறிழைத்தோம். அவ்வகையான தவறுகளை இன்றைய போட்டியில் நிவர்த்தி செய்து விளையாட எதிர்பார்த்துள்ளோம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.